அரசு நம் அனைத்து வளங்களையும் கொள்ளையடித்து வட மாநிலங்களை வளப்படுத்தி வருகிறது. தற்போது மீத்தேன் திட்டம் என்றும் ஸ்டெர்லைட் திட்டம் என்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்றும் பல்வேறு அழகு திட்டங்களை நம் மீது திணித்து வருகிறது. உச்ச நீதிமன்றம் 44 ஆண்டுகளுக்கு பின் வழங்கிய அநீதி தீர்ப்பாக இருந்தாலும் கூட அதை நிறைவேற்றுவதற்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை கூட அமைக்க மறுக்கிறது இந்த மாநிலத்தின் மத்திய அரசு. ஆனால் இங்கே மலையாளி ஆனாலும் சரி, கன்னடர் ஆனாலும் சரி, தெலுங்கர் ஆனாலும் சரி, மாண்போடு வாழ வைத்தது மட்டுமின்றி ஆழம் வைத்த உலகமான தமிழர். இத்தகைய மாண்பு தமிழருக்கு மட்டுமே உண்டு. இந்த மாண்பின் காரணமாகவே நாம் அடிமையாய் வாழ நேர்ந்து விட்டது. நம் மண்ணை ஆண்டுவிட்ட நம் சகோதர இனத்தவர்கள் இம்மண்ணிற்கும் மக்களுக்கும் பெருந்துரோகம் இழைத்து தங்களின் குடும்பத்தை மட்டுமே வாழ வைத்து விட்டேன், நம்மை தாழ வைத்து விட்டனர். அதேபோல் இலங்கை மண்ணிலே சிங்கள வேடமிட்டு ஆட்சி செய்து வரும் கயவர்களிடம் இருந்து நம்மை மீட்க புறப்பட்ட இளைஞன் தான் நம் தலைவர் மேதகுதர் பிரபாகரன். விடுதலை புலிகள் இயக்கத்தை துவங்கி தேசத்தை படைத்தான். தமிழர்கள் என்றால் யார் என்பதை உலகறிய செய்தான். அறநெறி தவறாத ஆட்சியை நிறுவினான். 2009 விடுதலை புலிகளை நேரில் போரிட்டு வெல்ல முடியாத கோடை செயல் ராஜபக்சே இந்தியா உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் துணை கொண்டு போரில் பயன்படுத்தக்கூடாத ஆயுதமான பாஸ்பரஸ் கொத்து குண்டுகளை வீசி எம் இன மக்களையும் எம் பச்சின குழந்தைகளையும் கொத்து கொத்தாக கொண்டு குவித்தான். இந்தியாவின் மத்தியிலான காங்கிரஸ் அரசோடு மத்திய அரசு தந்துவிட்ட திமுகவில் இணைந்து கொண்டு நம் இன அழிப்பை செய்து முடிக்க முழு காரணமாக இருந்தன. மேலும் ஊடகங்களை கையில் வைத்திருந்த திமுக நம் இன அழிப்பை நமக்கே தெரியாதவாறு மிக கவனமாக பார்த்துக் கொண்டது. அறிவதற்காக ஊடகவியலாளர் முத்துக்குமார் என்னும் இளைஞன் தங்களை தானே எரித்துக் கொண்டான். 2009 நடைபெற்ற நம் இன படுகொலைக்கு பின்னரே பிரிட்டு வெளியேறு மெரிமலை குழந்தன வெகுநெழுந்தானே தாழ்வு செந்தமிழன் சீமான். தமிழகம் விடுதலை பெறாமல் தமிழீழம் விடுதலை அடையாது என்பதை மனமேற்கொண்டு புயலன புறப்பட்டு உறங்கிக் கொண்டிருந்த எம்மின மக்களை விழிப்புறச் செய்தவன் எம்மின புரட்சியாளன் சீமான். நாம் தமிழர் கட்சியை கையில் எடுத்த சீமான் சாதியால் மதத்தால் பிரிந்து கிடந்த எம்மின மக்களை நாம் தமிழர் என்று ஒருங்கிணைத்தான். தன்னைத்தானே தலைவன் என்று சொல்லிக்கொள்ளும் இன்றைய அரசியல்வாதிகளின் மத்தியில் எம் இனத்திற்கும் எம்மினத்தின் அடையாளமான நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரே தலைவன் மேதகுதான் அறிவித்தான். நாம் தமிழர் கட்சி என்பது ஏனோ தமிழர்களுக்கான கட்சி என்று எண்ணிவிடாதீர். எம் இனத்தை ஆள வைப்பது மட்டுமின்றி எம் சகோதர இனங்களையும் பிறந்து கண்ட முழுமையும் ஏன் இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு உயிரையும் வாழ வைக்க வந்த கட்சி. இன்னும் எத்தனை ஆண்டுகள் தமிழாம் இங்களை உணர்வற்றிருப்பாய், நீ இங்களை உணர்வற்றிருப்பாய். தின்னும் இனப்பகை உன்றனை மாய்த்தது, தீராத மட்டமை நீ இனத்தையே சாய்த்தது. மண்ணும் மட்டிமையா வாழ்வன வாய்த்தது, மாறாத துயரையா நின்மரம் காய்த்தது. இந்த பாவலர் ஏர்வின் வார்த்தை கூட உன்னை சுடவில்லையா தமிழா, உன்னை சுடவில்லையா? இன்னும் எத்தனை ஆண்டுகாலம் வந்தவன் போனவனுக்கெல்லாம் உன் ஆட்சியை கொடுத்து விட்டு அடிமையாய் வாழ்வதையே பெருமையாய் கருத போகிறாய்? சோமாலியா என்ற ஒரு ஆப்பிரிக்க நாடு 50 ஆண்டுகளுக்கு முன் நிலவளமும் நீர்வளமும் நிறைந்த நாடு.
அந்நாட்டை வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லி சொல்லியே அந்நாட்டில் பெட்ரோலிய அழிவு திட்டங்களை நிறுவி அங்குள்ள அரசியல்வாதிகளின் துணை கொண்டு வாழ தகுதியற்ற நிலமாய் மாற்றிவிட்டனர். இன்று மனிதனை மனிதன் தின்று வாழும் அவலம் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதே போல் இங்கே வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லி சொல்லியே இம்மண்ணை அழித்து வருகிறார்கள். காவிரி தென்பெண்ணை வாழாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருண்ணை நதி என்ன மேவிய ஆறு பல ஓட திருமேனி சொல்லிட்ட தமிழ்நாடு. இத்தகைய வளம் நிறைந்த இம்மண்ணை கொள்ளைக்காரனிடமிருந்து காத்திராவிட்டால் இம்மண்ணில் தமிழர் மட்டுமல்ல எம் சகோதர இனத்தவர் மட்டுமல்ல எந்த உயிரினமே வாழ தகுதி அற்றதாய் மாறிவிடும். புரிந்து கொண்டேன். அனைத்து மக்களும் நான் தமிழர் சொந்தங்களோடு கை கோர்த்து இம்மண்ணின் வளமும் இம்மக்களின் நலம் காக்க ஒன்றிணைவோம். இம்மண்ணை வென்றெடுப்போம். ஒன்றாக வேண்டும் தமிழர், வென்றாக வேண்டும் தமிழ். நன்றி, வணக்கம். நோம் தமிழர்.